هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. நோன்பு சிபாரிசு செய்யும் எனும் தலைப்பின் கீழ் நபியின் பெயரால் ஒரு செய்தி தமிழிலே எழுதப்பட்டுள்ளது. முஸ்னத் அஹமத் 6626 என்றும், சஹி ஜாமியு சகீர் 3882 என்றும் இந்த செய்திக்கு ஆதாரம் எழுதப்பட்டுள்ளது. நபி அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியை முன்வைத்து, இது சஹீஹான ஹதீஸா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. குர்ஆனும் நோன்பும் சிபாரிசு செய்யும் என நபி அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே 6626 இலக்கத்தில் உள்ள செய்தி. இது பலவீனமான போலியான செய்தியாகும், சஹீஹான ஹதீஸ் கிடையாது. அதேபோன்று ஜாமியு சகீர் என்ற நூல் ஹதீஸ்களின் மூல நூல் அல்ல. ஏற்கனவே பதியப்பட்ட ஹதீஸ் நூல்களிலிருந்து அதன் பின்னால் எடுத்து சேர்க்கப்பட்ட நூல்தான் இந்த ஜாமியு சகீர் என்பதாகும். அதிலே அறிவிப்பாளர் வரிசையுடன் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டதாக அங்கு அது காணப்படவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தி முஸ்னத் அஹ்மத் உட்பட பல்வேறு நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது. இதிலே ஒன்றுக்கு பதிலாக இரண்டு பலவீனமான அறிவிப்பாளர்கள் காணப்படுகின்றார்கள். இப்னு லுஹைஆ என்பவர் ஒரு பலவீனமானவர் என்பது ஹதீஸ் துறையில் உள்ளவர்கள் அறிந்த விடயம். அதே போன்று ஹுயை பின் அப்துல்லா என்பவர், இவரும் ஒரு பலவீனமானவர். வேறு சில நூல்களிலே பதிவாகி இருக்கின்ற போது அங்கே ருஷ்தைன் பின் சாத் என்ற ஒரு அறிவிப்பாளர் வழியாகவும் இந்த அறிவிப்பு காணப்படுகின்றது. அந்த நபரும் பலவீனமானவர். ஒட்டுமொத்தத்தில் இங்கே பதியப்பட்டுள்ள செய்தியை பொதுபோக்கான ஒரு சில அறிஞர்கள் சஹீஹ் என கூறியிருந்தாலும், அது சஹீஹ் ஆகுவதற்கு நம்பகமான அறிவிப்பாளர் வரிசை மூலமாக நாம் தேடிய வரையில் எங்குமே சஹீஹான அறிவிப்பு கிடையாது. இமாம் தபரானி அவர்கள் சஹீஹான ஒரு அறிவிப்பாளர் வரிசையை பதிவு செய்திருக்கின்றார்கள் என கூறப்படுகின்றது. நாம் தேடிய வரையில் அப்படி ஒரு அறிவிப்பு கிடையாது. எப்படியோ இதில் சொல்லப்படுகின்ற செய்தி இது இஸ்லாத்திலே சரியானதாகும். அதாவது, நல்ல அமல்கள் ஒரு முஸ்லிமுக்கு சிபாரிசு செய்யும் என்ற விடயம் மிகச் சரியானது. இந்த உண்மையை கூறக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ், அதன் சரியான வடிவம் என்ன என்பதை கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 6வது பாடத்தின் 42வது தலைப்பின் கீழ் காணப்படுகின்றது. இஸ்லாத்தை பற்றி மிக அதிகமானவர்கள் தவறாக புரிந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் என்பது வெறுமனே நாவினால் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் மர்மை நாளிலே பல சிபாரிசுகளும் கிடைத்து நாம் சுவனம் சென்று விடலாம், உலகிலே நாம் நினைத்தவாறு வாழலாம் என்ற ஒரு புரிதல் தான் எமது சமூகத்திலும், எம்மை பார்க்கின்ற வெளியில் உள்ளவர்களும் இப்படித்தான் இஸ்லாத்தை புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பதை தெளிவாக இந்த சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸிலிருந்து நாம் அறியலாம். குர்ஆன் யாருக்கு சிபாரிசு செய்யும் என்பதை நபி அவர்கள் கூறும் போது மறுமை நாளிலே குர்ஆன் கொண்டு வரப்படும். அதே போன்று அல்லதீன கானூ யஅமலூன பிஹி, அந்த குர்ஆனை யார் பின்பற்றினார்களோ, அதனை கொண்டு அமல் செய்தார்களோ, அவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். இதுதான் முக்கியமான விடயம். மறுமையிலே எமது நல்லமல்கள் எமக்கு சிபாரிசு செய்யும் என்றால், அதிலே குறிப்பாக குர்ஆன் ஒருவருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்றால்,
யாரெல்லாம் குர்ஆனுடைய சட்டங்களை படித்து அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து குர்ஆன் கூறுவது போன்று யாரெல்லாம் வாழுகின்றார்களோ, அமல் செய்கின்றார்களோ, அவர்களுக்குத்தான் சிபாரிசு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இங்கே கேள்வி தொடுக்கப்பட்ட செய்தி பலவீனமானதாக இருந்தாலும் நல்லமல்கள் முஸ்லிமுக்கு சிபாரிசு செய்யும் என்று அந்த செய்தியிலே காணப்படுகின்ற கருத்து சரியானது. அவ்வாறான உண்மை முஸ்லிம் என்பவன் குர்ஆனை பின்பற்றி நடப்பவனாக இருப்பான். அவனுக்குத்தான் அவனது நல்லமல்கள் சிபாரிசு செய்யும் என்ற சரியான விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனின்படி நபி அவர்கள் அதனை எப்படி பின்பற்றினார்களோ அதே போன்று உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணிப்பதுதான் ஒரு முஸ்லீமாக மரணிப்பதற்குரிய வழிமுறையாகும். அத்தகையவர்களுக்கு அவர்களது நல்லமல்கள் சிபாரிசு செய்யும் என்பது மிகச்சரியான விடயமாகும்.